ஒரு டவுட்டில் தான் சந்தேகத்துக்கு தான் வருங்க. நாளைக்கு உண்மையை நம்ம ஆதரிக்கவே முடியாது. நாளையிலிருந்து சபை வந்துட்டு சேரக்கூடாது, ஒன்றாக சேரக்கூடாது. அவங்க வீட்டிலேருந்து வெளியவே வரக்கூடாது. 31ஆம் தேதி வரைக்கும் இந்த ரூல்ஸ் வந்து அறிவியா நம்ம நினைச்சாதான் வர முடியும். இதுதான் கடைசி காலம், இதுதான் கடைசி காலத்துல நாம் வந்திருக்கிறோம். ஆண்டவர் சொன்னார், எவ்வளோ நமக்காக அவர் பாரங்கள், வேதனைகள், துக்கங்கள், கண்ணீர்கள் எல்லாவற்றையும் விட்டு அந்த வேதத்தில் ஒரு வார்த்தை வார்த்தை அழகாக சொல்லுங்கள். விதைக்கும் ஒரு காலம் உண்டு, அறுக்க ஒரு காலம் உண்டு அல்லவா? அல்லவா சார்? ஆதரே சபையே ஆராதனை மாறுவதற்கே ஒரு ரூல்ஸே இல்லை. இவ்வளோ யாக்கே ஒன்றாகி சேர்ந்து கொரோனா வைரஸ் ஆதிந்தா நம்ம நாம் மரணம் வந்து சாவையை நோக்கி போகிற ஒரு வாய்ப்பு. ஒரே ஒரு வசனத்தை உங்களுக்காக நான் வாசித்து போகிறேன். யாத்திராகும் 14வது அதிகாரம் 13வது வசனத்தை வாசிக்கிறேன், கேளுங்க. அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை என்றைக்கும் காண மாட்டீர்கள். அல்லேலூயா. இன்னைக்கு வந்துட்டு பயத்தோடு தான் நம்ம அநேக ஜனங்கள் இருக்கிறோம். இன்றைக்கு பேசுவது கூட வாயில ஏற்படுறோம், மாஸ்க் போட்டுதான் பேசுறோம். அவன் திட்டுறானா இல்ல பேசுறானா இல்ல என்கிட்டதான் பேசுறானாங்கிற ஒரு இதே தெரியல. ஆனா அவங்க பயத்தோடு தான் இருக்கும். இந்த மாதிரி பயம் லைஃப்ல யாருக்கும் நம்ம பயந்தது கிடையாது. கண்ணுக்கு தெரிஞ்சவங்கள்ட்ட எல்லாம் நம்ம தைரியமா இருக்கோம். விசாசிக்கிட்ட எல்லாம் ரொம்ப தைரியமா, சைத நத்தனாலாம் நம்ம தைரியமா இருக்கிறது. அது கண்ணிகை காலத்தை வைரஸ் 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 நோடி கண்ணுக்கு தெரியாத இந்த கிருமி அந்த உலகத்தையே ஆட்டிப்படுத்திக் கொண்டிருக்கு. ஆனா கர்த்தர் சொல்கிறார், பயப்படாதீர்கள், நீங்கள் நின்று கொண்டு, அதாவது நீங்க அமைதியா இருக்க ஒண்ணுமே பண்ணாதீங்க. நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் ஒண்ணுதான், நிறைய ஜபம், ஜபத்தினாலே ஆகாத காரியம் பண்ணுறியா. இன்னைக்கு அநேக ஜெயித்த ஜெயம் வந்து ஜபத்தினாலதான். வார்த்தையிலிருந்தே நம்ம எல்லாமே ஜெயிச போகுது. வேற யாரும் இருந்தா நம்ம ஜெயிச்சிருக்க சாத்தியமே இல்லை. அல்லேலூயா. இன்றைக்கு அநேகர் பாருங்க, இன்னைக்கு டிவி சேனல்களில் பாருங்க, யூடியூப்ல பாருங்க, ஃபேஸ்புக்கில் பாருங்க, இதெல்லாம் வந்து பெரிய ஜபம்தான். ஜபம் அதிகரித்து கொண்டிருக்கு. இன்னைக்கு ஜபம் வந்து உலகம் முழுவதிலும், நம்ம நாட்டில் மாத்திரம் இல்லை, இன்னைக்கு உலகம் முழுவதிலும் ஜபங்கள் நேரடித்தப்பட்டு ஆண்டவர் அப்படியான ஜபம் ஆவியை நம்முடைய உலகத்திற்கே ஊற்றி விட்டார். அல்லேலூயா. இன்னைக்கு வந்து ஜபம் இல்லாம மட்டுமே செய்ய முடியாது. இது வந்துட்டு பிசாசியான சபைக்கு வராதபடிக்கு அநேக ஜனங்களுக்கு ஒரு தடையை உண்டாக்கி இருக்கிறான். ஆனா நாம் இருந்த இடத்துல ஜபித்தா அற்புதத்தை பார்க்க முடியும். இல்லைங்களா? வீட்டுல வந்து நம்மளுக்கு எல்லாரும் ரஷ்ட் கொடுத்தாச்சு, பேக்டரி நிறைஞ்சா இருந்தால எல்லா உதவியும் மனைவி கொடுத்து கொடுத்து டிவி நோட் வீட்டு கொடுத்தவர் ஒன்று அர்த்த கண்டே இல்லை முக்கால் கண்டே இல்லை ஒன்றவர் நம் கையில் எஸ்ட் ஆகிறோம். நம்ம மாலை எவ்வளோ புரியுமோ ஒரு நாள் நம்ம அழுது ஜபம் தேசத்துக்கான். அறிவியோ இந்த தேசத்துக்கு ஜபிக்கும்படிக்காக கர்த்தர் நமக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்குறார். வேலைக்கு போனால் ஜபிக்க முடியுமா? ஜபிக்க முடியாது. வேற ஏதாவது எங்கனா போனால் ஊருக்காக போனால் ஜபிக்க முடியாது. ஆனால் நம்மளுடைய வீட்டில் அழகாக ரெஸ்ட் கொடுத்து வீட்டில் தனியாக ஜபிங்க என்ற ஒரு நல்ல ஒரு திருப்பை கொடுத்துருக்குறாங்க. இன்னைக்கு வந்து அநேக யார் யார் வீட்டில் ஊழியம் செய்கிறார்களோ, இந்த தேவ பிள்ளைகள் எத்தனை பேர் இருக்கிறார்களோ அவங்க சும்மாவே இருக்குமா? எல்லாம் வந்து ஜபிக்கிற ஒரு இதாக தான்
அல்லேலூயா. இப்படி ஜெபத்தினால தான் வெற்றியை பார்க்கணும். சும்மா உட்கார்ந்துட்டு அழுதுட்டு ஏதோ ஒரு காரியங்கள் சொந்தமான காரியங்கள் எல்லாம் செஞ்சுட்டு இருந்தால் ஒன்றுமே பண்ண முடியாது. இன்னைக்கு நாளைக்கு இருக்கிறோமா நமக்கு தெரியாது. இன்னைக்கு தான் மரணம் பயிர். இன்னைக்கு ஒவ்வொரு ஜனங்களுக்கு மரணம் பயிர். அசோகபுரத்தில் கூட இப்படியான ஒரு சில காரியங்கள் வந்துருக்கு. யாருக்கும் அந்த வைரஸ் அட்டாக் ஆகி வீட்டில் போட்டு அவன் பயந்துட்டு என்ன ஆயிடுச்சு, வீட்டில் போய் லாக் பண்ணிட்டு அந்த வைரஸ் வந்த அந்த சகோதரன் போலீஸ் எல்லாம் தெரிஞ்சு வீட்டு அதை ஒழிச்சு அந்த அதனால ஒரு சீல், அவருக்கு ஒரு சீல் வச்சு அரெஸ்ட் பாருங்க. ரொம்ப ஒரு பெரிய பாலத்தில் இன்னைக்கு